வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுயஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்ல சுகமா இருக்கீங்களான்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். நான் செய்ய போற இந்த சாம்பார் உருளைக்கிழங்கு, கோவா, கேரட், இப்படி பத்துல இருந்து நடக்கிறதுக்கான கலந்து இது ஒரு பத்துக்கடல் சுவையில் நிறைந்த அமோகமான அட்டகாசமான ஒரு சாம்பார். இந்த சாம்பார் உங்களுக்கு நாவுக்கு சுவைக்க மட்டுமில்லை, ஆரோக்கியத்தை அப்படி அள்ளி தரப்போம். இப்ப வாங்கோ நாங்கள் எப்படி செய்யறதை சொல்லலாம். பருப்பை நான் மூன்று தண்ணியில் சுத்தம் செய்யறேன். நல்ல வடிவா மூன்று தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இந்த கரட்டை நாங்கள் அழகா சீவி எடுப்போம். நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற 200 கிராம் கோவாவையும் நல்லா கழுவி எடுப்போம். இந்த சைஸ்ல வெட்டினா காணும். இப்போ இந்த கடுவின கோவாவையும் இந்த பருப்புக்குள்ள போடுவோம். நல்ல கூப் போல சூப்பரான கோவா. போட்ட பிறகு இதுக்களவான தண்ணியை நாங்கள் விடுவோம். இப்போ தரணும் எல்லாத்தையும் நல்லா நாங்கள் கலக்கி விடுவோம். இப்போ நாங்கள் அடுப்பில் இதுக்கு தேவையான மஞ்சளை போடுவோம். இப்போ மஞ்சள் எல்லாம் போட்டுட்டான், போட்டு அடுப்பில் வச்சிருக்கேன். இப்போ சாதமாக கொதி வந்து நாங்கள் அவிய விடுவோம்.
மேங்கோ சாம்பார் மசாலா போட்டிருக்கிறேன். மிளகு சீரகம் இதை பச்சையாக நாங்கள் குத்தி போடுவோம். இப்போ கரைச்சி வச்ச புளியை விடுவோம். இப்போ இடித்து வச்ச சீரகமும் மிளகும் இதில் போட்டிருக்கிறோம். தேங்காய்ப்பாலோடு சேர்ந்து இந்த மிளகு சீரகமெல்லாம் நல்லா கிளப்பட வேணும். கொஞ்சம் கிளக்கி விடுவோம். நல்லா கொதிச்சிட்டது. இனி நாங்கள் இறக்கலாம். இனி தாளிப்பு செய்து இதுக்கு ஊற்றலாம். பாருங்கோ தாளிப்பு செய்கிறதுக்கு எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கு. சின்ன வெங்காயம், குடம்பாக, கருவேப்பிலை, இனி பெருஞ்சீரகம், கடுகும் போடும். இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டது. நாங்கள் இப்போ இதுக்கு தாளிப்பு செய்ய வேணும். தாளிப்பு செய்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறோம். இனி பெருஞ்சீரகம், கடுகு எல்லாம் எடுத்து போட்டு தாளிப்பு போட்டோம். இப்போ நாங்கள் தாளிப்பம் இப்போ சட்டி நல்லா காஞ்சிட்டது. எண்ணெயை விடுவோம். உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த எண்ணெய் விட்டு நீங்கள் பார்த்துக்கணும். பெருஞ்சீரம், பெருஞ்சீரம் போடுவோம். கடுகும் கொஞ்சமாக போடுவோம். இப்போ நாங்கள் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவு நல்ல வடிவாக ப்ரௌன் கலரில் தாளிப்பு ரெடி ஆகிட்டது. நீ இதை நாங்கள் அப்படியே சாம்பாரில் கொட்ட வேண்டியதான். Thank you.
கிளவை. அவ்வளோ சூப்பரான சாம்பார் வந்து நல்ல வாசம் கமகமக்க சூப்பராக இருக்கு. சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு மெத்தக்கறி சாம்பார் வந்து செய்து காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதோடு இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இப்போ சாம்பார் செய்ய ரெடி ஆகிட்டீங்களா? இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம்.